ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ குட் டே டு ஆல். நான் உங்கள் கண்ணன். லார்ட் சிவாஸ் ஒய்ஃப் ஆன பார்வதி ஒரு தடவை நீராட போகிறப்போ என்ன பண்ணாங்கன்னா, நந்தி பெருமானை காவலுக்கு நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க. நான் உள்ளே நீராட போகிறேன், யார் வந்தாலுமே என்னை வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கட்டளையெல்லாம் போட்டுட்டு பார்வதி தேவி நீராட போயிருக்காங்க. அதனால் நந்தி பெருமானும் காவலுக்காக வெளியே நின்றுட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பார்வதி தேவியை பார்க்க வந்திருக்காங்க. நந்தி பெருமானும் யாரையும் பார்க்கறதுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறதா இல்லை, ஏன்னா எனக்கு வந்து கட்டளை போட்டிருக்காங்க, உள்ளே வந்து அவங்க நீராட போயிருக்காங்க, யாருமே உள்ளே பார்க்க போக முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிவபெருமானை என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி தேவியை பார்க்க போகிறாரு. நந்தி பெருமானை என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல சிவனை வந்து உள்ளே விட்டுறதா இல்லை, முதல்ல இந்த பார்வதி தேவியுடைய கட்டளைக்கு எனங்க சிவபெருமானையும் நந்தி பெருமான் தட்டு நிறுத்திட்டுறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானை என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி வந்து என்னுடைய மனைவி தான், நான் வந்து பார்வதியுடைய கணவன், அதனால் இந்த கட்டளை வந்து என்னை எதுவுமே பண்ணாது, நீ வந்து வழியை விட்டு விலகி நில்லுன்னு சொல்லிட்டு நந்தி பெருமானுக்கிட்ட சிவபெருமான் சொன்னதுக்கப்புறம் நந்தி பெருமானும் வழியை விட்டுட்டுறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் என்ன பண்ணுறாருனா, போயிட்டு உள்ளே போயிட்டு பார்வதி தேவியை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவிக்கு மனசுக்குள்ளே கோபம் எல்லாம் இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்கல, ஏன்னா நந்தி பெருமான் செஞ்சில எந்த ஒரு தவறுமே இல்லை, ஏன்னா கணவன் தான் நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு நந்தி பெருமான் வழியை விட்டு விலகி நின்றுருக்காரு, அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் அந்த மனசுக்குள்ளே அந்த கோபத்தெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே காட்டிக்கிறதா இல்லை. அதுக்கப்புறம் பல நாள் கழித்து மறுபடியும் பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் நீராட போயிருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் நம்ம நந்தி பெருமானை கூட்டு காவலுக்கு நிற்க வச்சா சிவபெருமானை அவர் வந்து உள்ளே அனுப்பி விட்டுருவார், உள்ளே வந்து போகிறதுக்கு வழியை விட்டுடுவார்ன்ற காரணத்துக்காக இந்த தடவை அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு யோசனை வருது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மஞ்சள் சந்தனம் எல்லாருக்கும் அந்த மஞ்சள் சந்தனத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறானா, அது வந்து ஒரு குழந்தையாக மாறுற மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறானா, திறமைசாலி புத்திசாலி பலசாலியாக எப்படி எல்லாம் ஆக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த மஞ்சள் சந்தனத்தை எல்லாம் ஒரு குழந்தையாக மாற்றிடுறாங்க. அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார். அந்த குழந்தையை மாற்றினதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கட்டளை போகிறாங்க, இந்த மாதிரி அம்மா வந்து நான் வந்து உள்ளே நீராட போகிறேன், யார் என்னை பார்க்க வந்தாலுமே உள்ளே வந்து வழிவிடாத, உள்ளே வந்து அலோவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டளையெல்லாம் போட்டுட்டு அந்த பிள்ளையாரும் என்ன பண்ணுறாருன்னா காவலுக்கு நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்க வராங்க, விநாயகரும் உள்ளே வந்து அனுப்புறதா இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிவபெருமானும் வராரு. சிவபெருமானும் வந்ததுக்கப்புறம் பிள்ளையாரும் தடுத்து நிறுத்திட்டுறாரு. பாலகா நீ யார் என்ன இதுன்னு கேட்டு சிவபெருமானும் விசாரிக்கிறாரு. அந்த பாலகரும் என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்த மாதிரி பார்வதி அம்மாவால் உருவாக்கப்பட்ட குழந்தை, அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ண போயிருக்காங்க, உள்ளே வந்து நீராட போயிருக்காங்க, அதனால் யார் வந்தாலுமே உள்ளே வந்து அலோவ் பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கட்டளையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விநாயகரும் அந்த மாதிரி ரிப்ளை எல்லாம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பார்வதியுடைய கணவன் தான், அதனால் என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணு, அந்த கட்டளையெல்லாம் என்னை எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு சொல்கிறாரு. ஆனால் பிள்ளையார் வந்து கேட்குறதா இல்லை, யார் வந்தாலுமே உள்ளே வந்து அலோவ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து எனக்கு கட்டளை போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அவருடைய கணவராகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளையார் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சிவபெருமான் கூட நந்தி பெருமானும் வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவபெருமானுக்கும் கோவம் வந்துருச்சு. நந்தி பெருமானை என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எதுக்காகவும் கோவப்படாதீங்க, நான் வந்து இந்த பிள்ளைகிட்ட பேசி என்ன வேணால் சமாதானப்படுத்த முடியுமோ நான் அந்த மாதிரி சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட நந்தி பெருமான் ரிப்ளை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் என்ன சொல்லிட்டு கிளப்புறாரா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாலகன்கிட்ட பேசி புரிய வைங்க, இந்த புரிய வைக்காத பட்சத்தில் புரிய வைக்க முடியாத பட்சத்தில் அவங்க கூட சண்டையெல்லாம் போட்டு அந்த பாலகனை எப்படி வழியை விட்டு அப்புறப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நந்தி பெருமானும் என்னவெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்க பார்த்துருக்காரு. ஆனால் பிள்ளையார் வந்து கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நந்தி பெருமானுக்கே கோவம் வந்துச்சு. நந்தி பெருமானும் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. சண்டை போட்டதுக்கப்புறம் நந்தி பெருமானும் தோற்று போயிட்டார். தோற்று போயிட்டு மறுபடியும் போயிட்டு சிவன்கிட்ட சொல்லியிருக்காரு. சிவன் இந்த விஷயத்தெலாம் கேட்டதுக்கப்புறம், சிவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கணங்கள் எல்லாம் இருப்பாங்களே, அந்த சிவகணங்களை சிவன் என்ன பண்ணாரா, நீங்கள் போயிட்டு அந்த பாலகனை அடித்து துவம்சம் பண்ணுங்கள், அந்த பாலகனை அடித்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டளையெல்லாம் சிவகணங்களுக்கு சிவன் வந்து கட்டளையாக போட்டதுக்கப்புறம் சிவகணங்களும் போயிட்டு சண்டை போட்டதுக்கப்புறம் இந்த சிவகணங்களும் தோற்றுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மன் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மனும் வராரு. பிரம்மனும் அந்த பிள்ளைகிட்ட என்னவெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த பிள்ளை வந்து அதுக்கும் கன்வின்ஸ் ஆகிறதா இல்லை. அதுக்கப்புறம் பிரம்மன் கூட எல்லாம் சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் பிரம்மனும் தோற்று போயிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சிவன்கிட்ட முறையிட்டுறாங்க. அந்த பாலகன் வந்து வழியை விட்டுறதாவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் இந்த பாலகன் நடித்து துவம்சம் பண்ணிட்டாரு, எங்களை எல்லாம் தோக்கடிச்சிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சிவன் வந்து கேட்குறாரு. சிவனுக்கு ரொம்ப கோபம், தலைக்கு மேலே கோபம் சிவனுக்கு வந்துருச்சு. அதனால் சிவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ருத்ர தாண்டவம் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ருத்ர தாண்டவம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அவருடைய திரிசூலத்தை வச்சு அந்த குழந்தையை தாக்கி அந்த குழந்தையுடைய உடலிலிருந்து தலை வந்து துண்டாக்கப்பட்டு அந்த குழந்தை எழுந்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் விஷ்ணு அவங்களுடைய ஒய்ஃபான லட்சுமிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்து அவங்களும் வந்துட்டாங்க, மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஞானக்கன் மூலியமாக பார்வதிக்கு தெரிய வந்துருச்சு. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து ஆல்ரெடி டெட் ஆச்சு. அந்த பார்வதி தேவிக்கு ரொம்ப அளவு கடந்த கோபம், ஏன்னா சிவன் வந்து இந்த எல்லை மீறிய கோபத்தை
கோபத்தினால் தான், இந்த தலை கால் புரியாத அளவுக்கு கோபம் வந்ததால் தான் அவர் வந்து இந்த குழந்தையை கொண்டார். அதனால் என்னுடைய குழந்தைக்கு மறுபடியும் உயிர் கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா வந்து சிவன்கிட்டே கேட்டிருக்காங்க. அதனால் சிவனுக்கு என்ன ஒரு ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, சிவன் வந்து இந்த திரிசூலத்தை கொண்டு தாக்குனார்ல, அந்த திரிசூலத்தை வச்சு தாக்குறதுனால அந்த தலையை எடுத்து மறுபடியும் இந்த உடலோடு இணைய வைக்க முடியாதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேவர்கள் மற்ற மூர்த்திகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன் கிட்டே கேட்குறாங்க, எப்படியாச்சும் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுங்கன்னு. ஏன்னா இந்த பார்வதி தேவிக்கு அளவு கடந்த கோபம் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காளியாக உருவம் எடுத்து இந்த மூவுலகையும் அழிச்சிருவாங்க. மூவுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் அழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு உபாயம் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் சிவபெருமானே என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய திரிசூலத்தை வச்சு தாக்குனாலும் இந்த குழந்தை வந்து எடுத்து போச்சு. ஆனால் வேறு ஒரு இந்த மாதிரி ஒரு உபாயம் இருக்காது. என்ன ஒரு ஐடியானா, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கோம்னா, வடக்கு திசையில் தலையை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அம்மா, அந்த குழந்தையுடைய அம்மா வந்து எப்படி இருப்பாங்கன்னா, வேறு ஒரு திசையில் தலையை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலையால் தான் மறுபடியும் இந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு ஐடியாவெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சிவனுடைய கணங்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. உலகத்துக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு தலை வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தலை வந்து வடக்கு திசையில் இருக்கணும், அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய தலை வந்து வேறு ஒரு திசையில் தூங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி உடலை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரொம்ப நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யானையை பார்க்குறாங்க, ஒரு யானை குட்டி. அந்த யானை குட்டி எப்படி இருக்குன்னா, வடக்கு திசையில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கு. அந்த யானையுடைய அம்மா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு திசையில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கு. ஆனால் கணங்களும் நேரமாகக்கூடாது, ஸோ நேரமாகக்கூடாதுன்ற காரணத்துக்காக கணங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குட்டி யானையுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து சிவன்கிட்ட கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு விஷயமா இருக்குது, இது வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி கணங்கள்கிட்ட சிவன் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி தலையை கேட்டிங்க, வடக்கு திசையில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கணும், அதனுடைய அம்மா வந்து வேறொரு திசையில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுத்தீங்களே, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு யானையுடைய தலை தான் இருந்தது, ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஸோ இதான் கிடச்சி, அதனால நாங்கள் இதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட ரிப்ளை பண்ணிட்டாங்க. சிவனும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தலையை வாங்கி அந்த குழந்தையுடைய உடலோட இணைய வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்வதி தேவிக்கு அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கவலை, ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா இந்த மனித முகமாக இல்லாமல் யானை முகம் கொண்ட குழந்தையாக இருந்தால் பார்க்குறவங்க எல்லாம் கேலியும் கிண்டலமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மும்மூர்த்திகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, விநாயகருக்கு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த யானை முகத்துக்கு, அந்த யானை முகம் இருக்கார்ல விநாயகர், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பிரம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகம் உள்ள வரையிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யுகம் யுகமாக இந்த விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி பிரம்மன் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, இந்த கோயிலுக்கு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான், ஸோ அடுத்து வந்து உள்ளே என்ன ஒரு சன்னதி இருந்தாலுமே, உள்ளே எந்த ஒரு கடவுளாக இருந்தாலுமே உள்ளே போய்ட்டு வழிபாடு பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது முதல்ல யார் இருப்பார்னா, விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவோம்னு அந்த மாதிரி விஷ்ணு வந்து விநாயகருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணுவுடைய ஒய்ஃபான லட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்கினாலும் அந்த சுபகாரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் தான் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மஞ்சள் எல்லாம் விநாயகர் பிள்ளையார் பிடிக்கிறது, இந்த சாணியிலெல்லாம் பிள்ளையார் பிடிச்சி அந்த மாதிரி சுபகாரியத்தை தொடங்குவாங்கள்ல, இந்த மாதிரி தான் மக்கள் வந்து ஒரு சுபகாரியத்தை தொடங்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயமெல்லாம் பண்ணும்போது முதல்ல விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் இந்த சுபகாரியத்தை தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிவன் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்ட இருக்கக்கூடிய கணங்கள் இருக்காங்களே, அந்த கணங்களுக்கு சேனாதிபதியாக யார் ஆக்குறாங்கன்னா, கணங்களுக்கு அதிபதினு சொல்லுவாங்கள்ல, கணபதினு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி கணபதியாக விநாயகரை ஆக்கிடுறார். இதுதான் விநாயகருடைய மனித தலை வந்து வெட்டப்பட்டு இந்த யானையுடைய தலை வந்து இணைக்கப்பட்ட அதனுடைய ஒரு ஸ்டோரி. இதை பற்றின எந்த ஒரு கமெண்ட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரம் யூர் கண்ணன். லவ் யூ ஆல்.